அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்குமே புண்ணியம் சேர்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பயணமாக அமைய வாழ்த்துகின்றோம். தவக்காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-5-9. மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியிறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 147 தரப்பட்டிருக்கின்றது. செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்லி நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 147. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவரே, நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 5:5, 17-19 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இக்கட்டளைகளிலே மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே
மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசிலே மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசிலே பெரியவர் என கருதப்படுவார். கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். தவக்காலத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு ஆண்டவருடைய மேலான வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகளை கடைபிடித்து வாழ விழைகின்றவர்கள் உண்மையிலேயே தான் வாழ்வதோடு மட்டுமல்ல தன் வாழ்வையே பிறருக்கு பாடமாக மாற்றி காட்டுகின்றார்கள். எனவே பிறரும் அந்த வார்த்தையை கேட்டு அதன் வழி நடப்பதற்கு துணை செய்கின்றார்கள். எனவே அவர்கள் இறைவனது பார்வையிலே பெரியவர்கள் என்றே கருதப்படுகின்றார்கள். இதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். என்ன காரணம் என்றால், அவருடைய எந்த வார்த்தையும் எந்த வாக்கும் வீணாய் போவது இல்லை, எல்லாமே நிறைவேறும். ஒவ்வொரு வார்த்தையுமே ஆற்றல் மிக்கது, அது வாழ்வு கொடுக்கக்கூடியது. எந்த வார்த்தையுமே வீணான வார்த்தைகளை கடவுள் தன் ஆவியின் வழியாக நமக்கு அருளவில்லை. ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்த, ஆழ்ந்த பொருள் செறிவு கொண்ட, ஆழ்ந்த உள்ளார்ந்த வலிமை மிக்க வார்த்தைகளையே அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே எல்லா வாக்குகளுமே நிறைவேறும் என்பதுதான் உண்மை. இந்த நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை அசை போட்டு வாழ்வாக்க விழைகின்ற பொழுது நாமே பிறருக்கு பாடமாக மாறுகின்றோம். நாம் போதிப்பதை விட அந்த வார்த்தைகளை வாழ்ந்து வாழ்வாக்கி காட்டுகின்ற பொழுது தாக்கம் ஏற்படுகின்றதே, அந்த தாக்கம் அளப்பரிய கனியை கொண்டு வந்து சேர்க்கும், பலனை பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மை. எனவே ஆண்டவர் கூறுகின்றார், இத்தகையவர்கள் விண்ணரசிலே மிக பெரியவர்களாக கருதப்படுவார்கள் என்று கூற நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஒரு மாதிரிகையாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது விருப்பமாக அமைந்திருக்கின்றது. நான் சான்று பகர்கிறேன் என்பது எப்படிப்பட்ட சான்று என்று சொன்னால், என் வாழ்வை ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றி அவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற ஒரு நல்ல அற்புதமான சாட்சியாய் மாறுகின்ற பொழுது அந்த சாட்சியம் என்பது உண்மையிலேயே சாலச் சிறந்ததாய் இருக்கும் என்பதுதான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அவர் எனக்கு இத்தகைய அற்புதங்களை ஆற்றினார், என் வாழ்வில் எண்ணற்ற காரியங்களை அவர் செய்து தந்திருக்கின்றார் என்று சாட்சியம் பகர்வது என்பது நல்லதுதான். ஆனால் அதையும் விட சிறந்தது தன் வாழ்வையே பிறருக்கு வாழ்வாக்கி காட்டி இத்தகைய இத்தகைய மாற்றங்களை எல்லாம், இத்தகைய இத்தகைய நல்ல பெரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்னிலே செய்திருக்கின்றார். நான் அன்று இருந்தது உங்களுக்கு தெரியும், நான் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கிய பின்னர் என் வாழ்விலே ஏற்பட்ட மாற்றங்கள் இப்படியாயிருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்ற பொழுது, அதை வாழ்ந்து காட்ட விழைகின்ற பொழுது கேட்போருக்கு, நம்மை பார்ப்போருக்கு உண்மையிலேயே இவர்கள் கிறிஸ்து அவர்களாகவே இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த பெருமித மகிழ்ச்சியை நாம் கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது அது மிகுந்த தாக்கத்தை பார்ப்போரிலே கேட்போரிலே அது உருவாக்குகின்றது என்பதுதான் உண்மையும் கூட. அத்தகைய ஒரு நல்ல விளைவை நாம் ஏற்படுத்த வேண்டும், அத்தகைய ஒரு பெரிய நல்ல நேர்மறையான தாக்கத்தை பிறரிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலம் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுவோம், அந்த சவாலை நிறைவேற்றுவோம், இறை அருளை சுதந்திரித்து கொள்ள விழைவோம். நேயர்களே, எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.